அது என்னடா சொன்ன அவன், என்னை பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்னை பிடிச்சவனாத்த கோடி பேர் காட்ட வெளியில முடிஞ்சத்தோட சொல்றான் பாப்போம். அமர்கான சிப்பம் பிகே, வெல்கம் டு எஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கீட்னா, ஸோ இந்த ஒரு கார்டு இருந்தால் கிராண்ட் மாஸ்டரே 10 hours போயிடலாம். கண்டிப்பாக என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம டபுள் ஆர்பி கார்டை எப்படி ஏக்கச்சக்கமாக எடுக்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிவிஷன் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஆர்பி கார்டை எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயரை சொல்லியிருக்கானுங்க அப்படின்றத வந்து தான் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயிக் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து தான் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க வந்து தான் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஐக்கானில் இவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நான் போன வாட்டி ஹீரோயிக்கே போனேன், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லாமையாக போக முடியும்? ஸோ அப்போயும் எனக்கு ஒரு கார்டு கூட இல்லைனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் கேட்கணும். அவனுங்க இன்ன வரைக்கும் இதுக்கு ஒரு பதிலும் சொல்லலை, ஓகேவா? பட் பழைய ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்பி கார்டை ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க, வெறும் 25 ரேங்க் டோக்கனுக்கு. என்னடா சொல்கிற அப்படின்றத கேட்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000, 5000, 10000 ரேங்க் டோக்கன்ஸ் இருக்குது. பட் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்பி கார்டு கொடுக்குறானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடா இல்லை அன்லிமிட்டடான்னு தெரில. பட் இந்த ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது வந்து நான் கிடச்சிது. பட் இப்போ ஃப்ரீ ஃபயர் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா திருப்பி நாங்கள் வந்து விட போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 டோக்கனுக்கும் விட மாட்டானுங்க, அன்லிமிட்டடாகவும் விட மாட்டானுங்க, ஓகேவா? ஸோ 25 டோக்கன்லாம் எந்த மூலைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1000 டோக்கன் ஆச்சும் ஒரு கார்டுக்கு பிடுங்காமல் விட மாட்டானுங்க. பட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருக்கீங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரீனாவே ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து போய் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு எடிட்டிங்க. ஸோ என்னோட எடிட்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிக்கல, நம்ம வந்து 2K போகிறோம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்டோட யூசஸ்லாம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த கார்டோட யூசஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேங்க் மேட்ச் போகிறீங்க, ஒரு கில் பண்ணுறீங்க, டெய்லி மிஷன் ஏறுது, எல்லாமே ஏறுது, மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆகுது. அந்த 50 பாயிண்ட்டை டெவலப் பண்ணி தரும். ஒன்றே வந்து இன்ட்டு போட்டு பண்ணுறாதீங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணி பார்த்துறாதீங்க, ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 50 + 50 = 100. ஸோ 100 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஸ்கோராக இருக்கும். ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துறாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்டோட யூஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிக்கலு.